ராமநாதபுரம் அருகே திருப்புல்லாணி மழைநீர் சேமிப்பு திட்டம் மூலம் கடலுக்கு செல்லும் நீரை ஊரணிகளில் தேக்கி வைத்து கிராம மக்கள் அசத்தி வருகின்றனர். கடந்த 2001ஆம் ஆண்டு தமிழக அரசு மழைநீர் சேமிப்பு திட்டத்தை கொண்டு வந்தது. பின்னர் இந்த திட்டம் மெல்ல மெல்ல கைவிடப்பட்டது. ஆனால் இன்றளவும் இந்த திட்டத்தை ராமநாதபுரம் அருகே திருப்புல்லாணி கிராமத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. திருப்புல்லாணி கிழக்கு கடற்கரை சாலை ஓரத்தில் பொன்னங்கழிக்கானல் ஓடைக்கு மழைக்காலத்தில் ராமநாதபுரம் பகுதியிலிருந்து மழைநீர் அதிகமாக வந்து சேதுக்கரை கடலில் நேரடியாக கலந்து வீணாகி வந்தது. இதையடுத்து பொன்னங்கழிக்கானல் ஓடையில் திருப்புல்லாணி ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தடுப்பணைகள் கட்டி உள்ளனர். பொன்னாங்கனி ஓடைன்னு ஒரு ஓடை இருக்குது. அதில் மழை காலங்களில் மழை பெஞ்ச உடனே அந்த ஓடை நிரம்பும். அந்த ஓடை வழியாக கடலுக்கு தண்ணி போகும், வீணாக போகும் கடலுக்கு. அந்த தண்ணியை நாங்கள் சேமித்து ஒரு டேம் மாதிரி கட்டி கொண்டு வந்து கிணத்து மூலமாக வச்சு பம்பு செட்டு மூலமாக இந்த ஊரணிகளுக்கெல்லாம் நிரப்புகிறோம். 3, 4, 5, 4 ஊரணியை நிரப்புகிறோம். ஃபுல் பண்ணி நிரப்பும்போது கிணத்து நீர்களெல்லாம் சுற்றி உள்ள ஊர்களில் உள்ள கிணத்து நீர்கள்லாம் மேலே வந்துடுது. அதனால் தண்ணி நல்ல தண்ணியாக மாறிடுது. அதனால் இங்கே உள்ள சுற்றி உள்ள கிணறு ஊரணி இதுகெல்லாம் நீர் ஆதாரம் பெருகி நல்லா தண்ணி வந்துடுது. தற்போது தொடர் மழையால் நீர்வரத்து அதிக அளவில் வரத் தொடங்கியதால் ஓடையிலிருந்து மழை நீரை அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு தும்புகள் அமைத்து 40 அடி ஆழத்தில் உள்ள மழைநீர் கிடங்கில் சேமிக்கப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து 2 ராட்சத மின் மோட்டார்களை பயன்படுத்தி கால்வாய் வழியாக ஊரணிக்கு மழைநீரை கொண்டு செல்கின்றனர். நான்கு ஊரணியில் மழைநீரை தேக்கி வைப்பதால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு அந்த நீரை பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் விவசாய ஆழ்துளை கிணறு, திறந்தவெளி கிணறுகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதோடு நிலத்திற்கு அடியில் உள்ள உப்பு நீரில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எந்த விதமான போர் போட்டாலுமே இல்லை கிணறு தோண்டாலுமே உப்பு தனியாக இருக்கும். இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தின் மூலமாக தண்ணீர் இப்போ நல்ல தண்ணியாக இருக்குது. கிணறு தோண்டினாலுமே இப்போ நல்ல தண்ணியாக வருது. மக்கள் பயன்படுறாங்க. நம்ம மழைநீர் சேகரிப்பு திட்டமானது இந்த திட்டம் ராட்சத 2 பம்புகள் மூலமாக நம்ம ஊர்நிகளுக்கு தண்ணி ஏற்றுறாங்க. இதன் மூலமாக சுற்றுவட்டார கிராமங்கள் மூலம் அனைத்து கிராமங்களும் பயன்படுறாங்க. பயன்பட்டு மக்கள் விவசாயத்துக்கும் இதில் இதிலேருந்து தண்ணி பயன்படுது. போர் போட்டாலே நல்ல தண்ணியாக கிடைக்கிது இந்த இடத்துல. இதேபோன்று மற்ற கிராமங்களிலும் பெய்கின்ற பருவமழையை முறையாக சேமித்தால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்புல்லாணி கிராமத்தைப் போலவே நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம் என்பது நிதர்சனமான உண்மை.